இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வருமா, இந்த எல்லை பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற கருத்துக்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள், என்னோட ஓன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். இப்போது இந்தியா சீனா எல்லை பிரச்சனை, இந்தியா சீனாவுக்கு போர் வருமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால் பேசப்பட்டது. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கும் கூட. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போ கண்டிப்பாக போர் வராது. இந்த நியர்பை சுச்சுவேஷனில் கண்டிப்பாக போரே வராது, டெட்லாக் தான் கண்டினியூ ஆகும். அதாவது இடியாப்ப சிக்கல்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த இடியாப்ப சிக்கலில் தான் இரண்டு நாடுமே நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சரியான வரையறுக்கப்பட்ட எல்லையே கிடையாது அப்போயிலேருந்து, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால தான் இந்த பிரச்சனையே வருது. ஸோ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட பல பகுதிகளை கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ், ஒட்டுமொத்த அருணாச்சல் பிரதேஷ் வந்து சீனா கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் சதர்ன் டிபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே டிபெட்டை வந்து 1950 சீனா பிடிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து நிறைய பகுதிகளை இந்தியன் பகுதிகளை கேட்குறாங்க. இந்தியா வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு உங்களோட எல்லை கிடையாது, இன்னும் முன்னடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை, அதாவது கடந்த ஒரு ஆண்டாக இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது எப்போ தொடங்குனுச்சுன்னா 2020 சிக்கிமில், அப்புறம் பேங்காங் சோல, அது எல்லாருக்குமே நம்ம முன்னாடியிருந்தே அது தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ பேங்காங் சோ, டெஸ்பேங், டெம்சாக், அப்புறம் வந்து கேல்வான் வேலி, ஸோ இந்த மாதிரி இடத்துல, அப்புறம் வந்து டவுலட் பெகோல்டி, இது எல்லா இடத்துலையுமே வந்து சைனீஸ் ட்ரூப்ஸ் இன்டர்வீன் ஆகியிருக்காங்க, உள்ளே வந்து நுழைந்திருக்காங்க. ஸோ திரும்பியும் அவங்க போகாமல் நிறைய பிரச்சனைகள் நடக்குது இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும், அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு முடியாது இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது. அதாவது சைனா எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடை பிடிக்கணும்னா அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அவங்களோட பழைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதுனது. அதாவது முன்னாடியே வந்து அவங்களோட முன்னோர்கள்லாம் நல்லா கன்சைஸ்டாக ஒரு பிளானை இட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த உலகத்தை டாமினேட் பண்ணும், பழைய சீனா வேணும், அதுதான். 2049 அவங்க இந்த உலகத்தை டாமினேட் பண்ணும், அதுதான் அவங்களோட எய்ம், ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எதனால் போர் வராது அப்படின்னு நான் ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வருஷம் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணியாச்சு. அப்போது இந்தியா வந்து இந்தியா சீனா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இந்தியா பயங்கரமான அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் எடுத்தாங்களே, அதாவது சீனாவுக்கு எதிராக பயங்கரமாக போனாங்க, அமெரிக்கா கூட போய் அலைனானாங்க, ரொம்ப க்ளோஸாக அலைனானாங்க, அப்புறம் ஏன் போர் வராது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கூட அலைனானாங்க, அது எதுக்காகனா சீனாவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்களால் இப்படியும் போக தெரியும், அமெரிக்காவோட சேர்ந்து உங்களை அடிக்கவும் தெரியும், அமெரிக்காவோட சேர்ந்தோன்னா அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எந்த அளவு இழப்பு வரும் தெரியும், அதை வந்து வார்னிங் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அமெரிக்காவோட நம்ம அமெரிக்காவோட சேர்ந்தோம். அது எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷன் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி, இந்தியா நாங்கள் வந்து சோல்ஜர்ஸை இந்த பகுதியில் நிப்பாட்டிக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது இந்தியா விட்டல. இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எங்களுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அமெரிக்கா கிட்டேருந்து ரொம்ப தள்ளி தான் இருக்காங்க, ஆனால் சீனா கிட்டே ஒரு ஸ்ட்ராங்காக சிக்னல் பண்ணுறாங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடு போய் உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படியே இருங்க, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டான்ஸ். இதே சைடு சீனா கூட போய் அமெரிக்காவை பயங்கரமாக இந்தி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஆர்ஐசி மீட் நடந்துச்சு, ரஷ்யா இந்தியா சீனா சம்மிட். ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே இந்தியா மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது, அதாவது அமெரிக்கா கூட ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க, அதனால ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஸ் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதனை ஈடுகட்டும் விதமாக இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து, ரஷ்யா இந்தியா சீனா, அதாவது இந்த பிரச்சனை அதிக லெவலில் இருக்கும் போதே இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அமெரிக்கா நிறைய நாடுகள் மேலே பொருளாதார தடை போட்டிருக்காங்களா, அது எல்லாமே யூனிலேட்ரல் சாங்ஷன்ஸ், அது எல்லாமே வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோட அந்த சாங்ஷன்ஸ் கமிட்டியை கைட்லைன்ஸை மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கணும், இந்தியா அமெரிக்கா கூட தானே க்ளோஸாக இருக்காங்க, அப்புறம் வந்து சீனா ரஷ்யா கூட சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுல, ஆனால் பண்ணாங்க. இதுதான் வந்து இந்தியா முன்னெடுக்கிற அரசியல், அதாவது அமெரிக்கா கூடயும் க்ளோஸாக இல்லை, அதே சமயம் சீனா கூடயும் எதிர்ப்பு இருக்குது, இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இன்னொரு நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, குவாடுங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவானுச்சு. அதாவது இந்தியா சீனா பிரச்சனை வந்து எப்போ அதிகமாக இருந்துச்சோ 2020, அப்போ குவாடுங்கிற ஒரு கூட்டமைப்பில் இந்தியா சேர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. குவாடுங்கிறதுல வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறம் வந்து நம்ம அமெரிக்கா, இது வந்து குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் இருக்கும், நடுவில் சீனா இருக்கும். குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் அந்த நாலு நாடுகளையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும், நடுவில் சீனா இருக்கும். அந்த சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை பசிபிக் ஓஷனில் கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இது உருவாக்கப்பட்டது. இது ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு, அதாவது நேட்டோ மாதிரி அதனோடய கம்பேர் பண்ணாங்க.
ஆனா நாட்கள் செல்ல செல்ல இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மிலிட்டரி அலையன்ஸ் கிடையாது, இது சீனாவை எதிர்த்தே கிடையாது அப்படி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுது, அதாவது இந்தியா ரொம்ப அக்ரெசிவா எடுத்துட்டு சீனாவோட அக்ரெசிவா போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரல. மீன்வைல் அமெரிக்கா யூஸ் பண்ண பாக்குறாங்க இந்தியாவை, இந்தியாவுக்கும் அது தெரியும். அதே சமயம் எதனால போர் வராது, இன்னொரு ரீசன் வந்து ஒரு மெயின் விஷயம், பயங்கரமான எக்கனாமி ரெண்டு நாடுகளுக்குமே இருக்கு. இப்ப கூட இப்ப கரண்டா வந்து சைனீஸ் கவர்மெண்ட் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, போன ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற அந்த பைலட்ரல் ட்ரேடோட மதிப்பு 125 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு. 125 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் 2020 கம்பேர் பண்ணும்போது 43.3% அதிகம். அப்போது தொடர்ந்து ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற தருணத்தில் இப்போ இந்தியாவோட போறதோட தான் சீனாவுக்கும் நஷ்டம் எக்கனாமிக்ல. அப்போ வந்து இந்தியா சீனா மேலே போறதோட தான் இந்தியாவுக்கும் நஷ்டம். அப்போ எக்கனாமிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர்ல, அதனாலேயே போர் வராது. ஸோ போருங்கிறது வராது, ஆனால் பிரச்சனைங்கிறது வரும். ஒரு சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் இப்போ வந்து நம்ம முன்னாடி கேல்வான் வேலியில் நடந்துச்சு, பேங்காங் சோல நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கைகலப்பு நடக்கும். ஆனால் அந்த கைகலப்பு வந்து ஒரு பெரிய போராக மாறுமா அப்படின்னா மாறாது, அதுதான் உண்மை. ஏன்னா பேசி தீர்த்துப்பாங்க. இப்போ கூட அப்படி தான் நடக்குது, ஏகப்பட்ட பிரச்சனையும் நடக்குது. இப்போ சீனா வந்து இந்த எல்லை பிரச்சனையை எவ்வளோ லாங் புஷ் பண்ணுமோ அவ்வளோ லாங் புஷ் பண்ணுவாங்க. எடுத்தவங்க கவுத்தனும் அவங்க போருக்கு வரமாட்டாங்க, அவங்க போருக்கும் தயாராக இல்லை. ஜஸ்ட்டு சொல்லுவாங்க, அதாவது இந்தியாவும் சொல்லுவாங்க சீனாவும் சொல்லுவாங்க நாங்கள் போருக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு. போருக்கு தயாராக இருக்கோம்னு இரண்டு நாடும் சொல்லுவாங்க, ஆனால் போர் புரியறதுக்கு ரெண்டு நாடுமே போர் புரிஞ்சால் என்ன ஒரு எஃபெக்ட் வரும்னு ரெண்டு நாடுக்குமே தெரியும். அதனால முடியாது. சீனாவோட இப்போ மெயின் டார்கெட் தைவானை பிடிக்கிறது தான். ஸோ தைவானோட ஃபுல் ஃப்ளெஜ்டு வாரில் இறங்குவாங்க. ஆனால் சீனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போர் புரியாமல் எப்பயுமே அவங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி சலாமி ஸ்லைசிங் பாலிசின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து 2 ஸ்டெப் ஃப்ரண்ட் 1 ஸ்டெப் பேக் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது. அதாவது 2 அடி முன்னாடி வச்சாங்கன்னா திரும்பிய ட்ரூப்ஸ் வந்துருவாங்க, இந்தியன் ட்ரூப்ஸ் வந்துருவாங்கன்னு தெரியும். அப்போ 1 ஸ்டெப் தான் பின்னாடி போவாங்க. அப்போ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்தியன் டெரிட்டரியை பிடிப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிப்பாங்க, முழுசாக பின்வாங்கவும் மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஸ்டான்ஸ், ஒரு போருக்கும் போக மாட்டாங்க. இது ஒரு டெட்லாக், இரண்டு சைடுமே மாட்டிக்கிட்டோம். அதாவது இடியாப்போ சிக்கல்னு சொல்லுவோம்ல, அது இதுதான். இது இப்போ முடிகிற பிரச்சனை கிடையாது. பேச்சுவார்த்தைங்கிறது 14 கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ தொடர்ந்து நிறைய டாபிக் பார்க்கலாம். Thank you.